அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சாரல் ஹமீத் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது வேட்பாளர் சாகுல் ஹமீத், திமுக வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். முந்தா நாள் வரை நம்மோடு இருந்துவிட்டு இன்றைக்கு அடைக்கலம் தேடி திமுகவுக்கு சென்றிருக்கிறார். போயும் போயும் தம்பிதுரையையும் விஜயபாஸ்கரையும் பார்த்து பயந்துகிட்டு ஓடுறவங்களெல்லாம் நம்ம எப்படி வச்சு அரசியல் பண்றது? அதான் உண்மை, வேற ஒண்ணும் காரணம் எல்லாம் கிடையாது. பெரிய ஈர்ப்புலாம் ஒண்ணும் இல்ல, பயம் போதாக்குறைக்கு கம்முன்னு இருந்துட்டு இப்ப தேர்தல் வந்ததும் பயந்துகிட்டு நான் பி டீம் சி டீம்ங்கிறாரு. இவங்க தான் பிஜேபியுடைய அண்டர் கிரவுண்ட் டீம். இவங்க தான் தப்பி தவறி ஜெயிச்சா பிஜேபியோட ஓடிப்படக்கூடவங்க. இவங்க தான் பதவி வெறிக்காக போனவர்கள். அதாவது ஆசை இருக்கலாம், பதவியில் வரணும், அமைச்சராகணும், எம்எல்ஏ ஆகணும். வெறி பிடித்த தலைவர்களை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? தயவு செய்து துரோகிகளுக்கு பாடம் புகட்டுங்கள். அம்மாவின் துரோகிகள் அதிமுக என்ற பிறவியில் இங்கே வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த வேட்பாளர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? 2011 தோத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கமே வராதவர். ஆனால் சாகுல் ஹமீத் உங்களுடனே இருப்பவர், பள்ளப்பட்டியை சேர்ந்தவர், நமது தொகுதியின் அனைத்து தேவைகளையும் அறிந்தவர். நமது பகுதிக்கு, நமது அரவக்குறிச்சி தொகுதி முழுவதும் காவிரி குடிநீர் திட்டத்தில், கூட்டு குடிநீர் திட்டத்தில் எல்லா கிராமங்களுக்கும் குடிநீரை பெற்றி தருவதற்கு அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நமது பகுதியில் அதிகமாக விளங்குகின்ற முருங்கைக்காய் மற்றும் செங்காந்தல் மலருக்கு கொள்முதல் நிலையம் இங்கே அமைத்து தருவதற்கு, அரசாங்கத்தின் மூலம் அமைப்பதற்கு நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுபோல இந்த பகுதியில் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தர நமது தொகுதி ஒரு அரவக்குறிச்சி தொகுதி என்பது தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாறிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் சாகுல் ஹமீத் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.